வெல்கம் டு அறம் இன்ஃபோ. இப்போ இன்னைக்கு வந்து நான் ஒரு புது ஐட்டம், அதாவது ஆப்பம். நிறைய பேருக்கு அது செய்ய தெரியாது, ஹோட்டலில் போய் தான் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எப்படி சுடுறதுன்றத இன்னைக்கு காட்ட போகிறேன். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் சொல்கிறேன். பச்சரிசி 2 அழாக்கு, டம்ளரு எதுனாலும் பரவாயில்ல, நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. 150 ml கிளாஸு, 2 அழாக்கு பச்சரிசி, 2 அழாக்கு புழுங்கலரிசி, இட்லிக்கு போடுவோம் இல்லைங்களா அந்த புழுங்கலரிசி, ஒரே ஒரு பிடி இவ்வளோதான் உளுத்தம்பருப்பு. பார்த்தீங்களா, ஒரே ஒரு பிடி உளுத்தம்பருப்பு. வெந்தயம் நல்ல மனமாக செவக்கிறதுக்காக வெந்தயம் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு கிரைண்டரில் போட்டு நல்லது பாருங்கள், இவ்வளோ நைஸாக அரைச்சிக்கணும். நைஸாக அரைச்சி இவ்வளோ தண்ணிக்கு கலந்துக்கணும் பாருங்கள். தோசையை விட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக ஊற்றணும் ஆப்பத்துக்கு, அப்போ தான் நல்லா வரும் பாருங்கள். ஓகேங்களா, நல்லா வாங்க. இது மாதிரி சாதா கடாயிலேயே நான் சுடுவேன், உங்களுக்கு வேணும்னா ஆப்பக்கடாய் வாங்கிக்கோங்க. இப்போ இருக்கிறவங்க ஆப்பக்கடாயில் தான் சுடுறாங்க, நான் ஸ்டிக்கில். நல்லா 2 கரண்டி ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு ஜஸ்ட் இப்படி திருப்பிட்டிங்கன்னாக்கா போதும். நல்ல ஒரு டைட் லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க, கொஞ்சம் நேரம் விடுங்க. நல்ல வேகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா விடுங்க. நான் இந்த வானல்லையே நல்லா சுட்டு சுட்டு பழக்கங்கிறதுனால எனக்கு இந்த வானல்லையே வந்துடுங்க. அலுமினியம் வானல் இது அழகாக, இண்டோலியம் வானல்னு சொல்லுவாங்க இல்லையா, கல்கட்டா எண்ணெய் சட்டி அந்த மாதிரி. இது நம்ம எல்லா பதார்த்தங்களும் செஞ்சு அது நைஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு அதுலேயே ஆப்பம் சுட்டால் நல்லாவே வரும். இப்போ முடியாதவங்க புதுசாக கற்றுக்கிறதுனாக்கா ஆப்பக்கடை அழகாக சின்னதாக விற்கிறாங்க நான்ஸ்டிக்கில், அதை வாங்கிட்டீங்கன்னாக்கா ரொம்ப ஈஸியாக அதுவே தானாக ஏஞ்சி வந்துடும் உங்களுக்கு நான்ஸ்டிக்கில். ஆப்பம் வித்து தேங்காய் பால் சாப்பிடலாம், இல்லைன்னா சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, இது கூட வெஜிடேரியன்ஸாக இருந்தாக்கா குருமா செஞ்சுக்கிட்டு, வெஜிடபிள் குருமா செஞ்சுக்கிட்டு சாப்பிடலாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஆப்பக்கடையை தேடி நிறைய பேர் சுட தெரியாமல் போகிறவங்க இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் பார்த்து இந்த மாதிரி கற்றுக்கோங்க. 2 விதமான ஆப்பம் செய்யலாம், ஒன்று இந்த மாதிரி அரைச்சி செய்யலாம், இன்னொன்று வந்து வெறும் பச்சரிசியை நைஸாக அரைச்சி அதை கப்பி காய்ச்சிருதுவாங்க, கஞ்சி மாதிரி காய்ச்சி அதில் மாவு மிக்ஸ் பண்ணி செய்வாங்க. 2 விதமாக இருக்குது, இது ஈஸி டு மேக், யார் வேணாலும் இது பண்ணலாம். அந்த கப்பி காய்ச்சிறது வந்து பச்சரிசியில் சிலது பதம் தப்பி போச்சுன்னா ஆப்பமே வராது, கொல கொலன்னு தோசை மாதிரி தான் ஆகிடும். இதுனாக்கா உங்களுக்கு யார் வேணாலும் கற்றுக்குட்டியாக இருந்தால் கூட செஞ்சு சாப்பிட்லாங்க. இந்த மாவுனுடைய ரேஷியோ தான் முக்கியம், அந்த ரேஷியோ அந்த நைஸாக அரைக்கிறது தான் முக்கியம். இந்த கன்சிஸ்டன்சி, அந்த தண்ணியாக சொன்னேன் இல்லைங்களா, அந்த கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம் ஆப்பத்துக்கு. உங்களுக்கு ரொம்ப கட்டியாக போட்டிங்கன்னா தோசை மாதிரி வந்துடும், தோசை பதத்தில் போட்டிங்கன்னாக்கா கொஞ்சம் வேகணும். கொஞ்சமாக ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு ஒரு அழகு போட்டுக்கிட்டு கூட நீங்கள் பாதி கொஞ்சம் உளுத்தம் பருப்பு குறைச்சிக்கிட்டு போட்டுட்டு சுட்டு பாருங்கள், நல்லா வரும் உங்களுக்கு. நல்லா சுட்டு பார்த்துட்டு உங்களுக்கும் எப்படி வந்ததுன்னுட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, சொல்கிறேன். பார்த்தீங்களா, நல்லா வந்துருச்சு, இதை அப்படியே எடுத்துடலாம். ஆப்பக்கடாய் நல்லா சாப்பக்கடாயில் வந்த மாதிரியே வருதுங்களா, பார்த்தீங்களா, நடுவில் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், இது கிறிஸ்பியாக இருக்கும். இதுக்கு தேங்காய் பால் இல்லை, குருமா, சிக்கன் குழம்பு எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கிட்டு சாப்பிடலாம்.
பாருங்க பின்னாடியெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா ரோஸ்டா பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா மொறுமொறுன்னு பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி கிறிஸ்பியா வரும் இதுவே நல்ல மொறுமொறுன்னு தான் இருக்கு